வணக்கம் தமிழா. தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் வந்து ஒரு புதிதான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபா திட்டம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் கிடைக்க போகுது, எந்த வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்து அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் போய் சேரக்கூடிய அந்த மாணவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபா அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அரசு 6ஆம் வகுப்புலேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க காலேஜில் போய் சேர்கிறப்ப மாதம் 1000 ரூபா கொடுக்கப்படும் அப்படிங்கிறத இன்றைக்கி தான் தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவிகள் தான் மாதம் உயர்கல்வி போய் படிக்கிறப்ப, காலேஜில் போய் படிக்கிறப்ப மாதம் 1000 ரூபா அப்படிங்கிறத அறிவித்து தொடர்ந்து வழங்கியிருக்காங்க. அந்த திட்டத்துக்கு பேர் புதுமை பெண் திட்டம். அந்த திட்டத்துக்கு என்ன பேர், புதுமை பெண் திட்டம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், அவருடைய பெயரில் வழங்கக்கூடிய அந்த உறுதி திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். அது அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி சேரக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு வழங்கக்கூடிய திட்டம். அந்த திட்டத்தோட பெயர் புதுமை பெண் திட்டம். யாருடைய பெயரில், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய நினைவு உறுதி திட்டத்து பேர் தான் புதுமை பெண் திட்டம். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகள் 6 முதல் 12 வரை படித்து பிறகு காலேஜ் சேரக்கூடிய மாணவிகளுக்கு. இப்பொழுது மாணவர்களுக்குமே அந்த ஒரு அறிவிப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மிக ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பாக தான் பார்க்கப்படுகிறது. 6ஆம் முதல் 12 வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து பிறகு காலேஜ் கல்லூரிகள் சேரக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபா வழங்கப்படுகிறார். இந்த திட்டத்துக்கு என்ன பெரும் பார்த்தீங்கன்னா, தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு மாணவிகளுக்கு வழங்கக்கூடிய திட்டம் புதுமை பெண் திட்டம். மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய திட்டம் நம்பர் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி சேரக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபா வழங்கக்கூடிய திட்டத்துக்கு பேர் புதுமை பெண் திட்டம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உறுதி திட்டம். அதே போல் 6 முதல் 12 வரை அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வழங்கக்கூடிய திட்டத்துக்கு பேர் தமிழ் புதல்வன் திட்டம். இப்போ பார்த்திங்கன்னா, புதுமை பெண் திட்டத்தையும் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அரசு பள்ளிகள் மட்டும் சொல்லி, இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் புதுமை பெண் திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அது 6ஆம் வகுப்புலேருந்து 12வது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கலாம் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்தில். இதே இது 6 to 8 பார்த்தீங்கன்னா, தனியார் ஸ்கூலில் ஆர்டிஏ, அந்த ஆர்டிஏ சட்டத்தின் மூலமாக படிச்சிருந்து பிறகு 9th, 10th, 11th, 12th கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தோம், ஃபஸ்ட்டு சொல்லி தான் புதுமை படுத்தி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதே கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் புதுமை திட்டத்தை விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் அரசு பள்ளியில் மட்டும்தான் இப்போ சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இது மிக மிக ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மகிழ்ச்சியான வரவேற்பாக தான் மாணவர்களுக்கு இருக்குது. அப்போ மாணவிகளுக்கு மட்டுமே பெற்று வந்த இந்த திட்டம் புதுமை பெண் திட்டமானது, மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டமாக விரிவடைந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ.